ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்டை எப்படி சேஞ்ச் பண்ணுறது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா, உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஹோம் பேஜுக்கு வந்துருங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா, கீழே வலது பக்கமாக உங்களோட ப்ரொஃபைல் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ப்ரொஃபைல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி உங்கள் ப்ரொஃபைல் பேஜ் வந்துருவீங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா, மேலே வலது பக்கமாக ஒரு மூணு டேஷ் போட்டு மெனு பார் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்துட்டு பாப்பப் மெசேஜ் மாதிரி ஓப்பன் ஆயிடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, செட்டிங்ஸ் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா, டேரெக்டாக வந்து நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பேஜில் எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து செக்யூரிட்டிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி விட்டு தான் டேரெக்டாக நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ இந்த பேஜில் ஃபஸ்ட் ஆப்ஷன் பாஸ்வேர்டுங்கிறது இருக்கும். ஸோ அந்த பாஸ்வேர்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா, டேட்டா வந்து பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணுற பேஜுக்கு வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா, உங்களுக்கு ஏற்கனவே ஒரு பழைய பாஸ்வேர்டு இருக்கும். ஸோ அந்த பழைய பாஸ்வேர்டை ஃபஸ்ட் அதில் டைப் பண்ண வேண்டியிருக்கும். டைப் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து நியூ பாஸ்வேர்டை வந்து க்ரியேட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதில் கொடுக்கக்கூடிய பாஸ்வேர்டை வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துவாங்க. ஸோ அதே பாஸ்வேர்டை ரீஎன்டர் நியூ பாஸ்வேர்டு இருக்கும். ஸோ சேம் பாஸ்வேர்டை நீங்கள் புதுசாக என்டர் பண்ண பாஸ்வேர்டை மறுபடியும் அந்த இடத்துல கீழே வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ என்டர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ராப்பராக எல்லாமே என்டர் பண்ணதுக்கப்புறம் மேலே ஒரு டிக் மார்க் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் வந்து அதை டிக் பண்ணிக்கோங்க. ஆட்டோமேட்டிக்கலி உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் ஆயிடும். இல்லை, எனக்கு வந்து பாஸ்வேர்டு தெரியாதுன்னா கீழே வந்து ஃபர்கெட் யுவர் பாஸ்வேர்டு அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணி உங்களுடைய பாஸ்வேர்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கட் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வந்து எல்லாருக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.